தேவனுடைய நாமத்துக்கு உங்கள் யாவருக்கும் 23வது வேத பாடத்தில் கலந்து கொண்ட அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். இந்த வேத பாட வகுப்பு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இந்த வேத பாட வகுப்புகளில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள, கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களை நேர்த்தியாய் கற்றுக்கொள்ள இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலம் ஆகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவு இல்லை என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோமே. நீர் இந்த மாலை பொழுதிலே எங்களை உம்முடைய பாதத்திலே அமரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், நாங்கள் கேட்க இருக்கிறதான உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வேதத்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோமே. வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக இருக்கிறீர் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோமே. தெய்வமே, இந்த வேளையிலே நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் எங்களுக்கு முக்கியமாக, எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளையிலே கலந்து இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கலந்து கொள்ள இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே பாடல் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கண்மலையா இயேசு கிறிஸ்து அதன் மூளை கல்லாகணுமே. கண்மலையா இயேசு கிறிஸ்து அதன் மூளை கல்லாகணுமே. கதவையின் நேச தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கதவையின் நேச தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. நிலையில்லா இவ்வாழ்க்கையில் உம்மில் நிலைக்கணுமே. நிலையில்லா இவ்வாழ்க்கையில் உம்மில் நிலைக்கணுமே. நிலை கால்களில் லாட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணுமே. நிலை கால்களில் லாட்டுக்குட்டியின் ரத்தம்
தெளிக்கப்பட்டிருக்கணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கனமான பாத்திரமாய் உம் கையில் இருக்கணுமே. கனமான பாத்திரமாய் உம் கையில் இருக்கணுமே. கர்த்தரை சேவிக்கும் சிறுமந்தையா என் குடும்பம் இருக்கணுமே. கர்த்தரை சேவிக்கும் சிறுமந்தையா என் குடும்பம் இருக்கணுமே. கற்பாறையின் மேலும் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூளை கல்லாகணுமே. கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூளை கல்லாகணுமே. கதவையின் நேசர் தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கதவையின் நேசர் தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. மீண்டும் உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் புத்திகளோடு ஸ்தோத்திரத்தோடு எல்லாம் கணத்தோடு கூட இந்த வேலைக்கு கிமிப்படுவதாக. 23வது வேத பாட வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை இந்த வேளையிலே கவனத்துடனே பயபக்தியுடனே நாம் இந்த வேளையிலே நாம் கேட்போமாக. அன்புக்குரிய ஊழியர் சகோதரர் எடி ஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பேசுவாராக. நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாய் இந்த 23வது வகுப்பிலே மறுபடியுமாய் இணைந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த வகுப்பிலே இதே தலைப்பை நாம் எடுத்தோம். ஆனாலும் ஒலி சரியான ஒரு முறையிலே இல்லாதது நிமித்தமாக அந்த முழு வகுப்பும் தடைப்பட்டது. அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். விசேஷமாக பொறுமையோடு அவைகளை அரைகுறையாக கேட்ட பொழுதும் அதை காத்து கொண்டு பொறுமையாக சகித்து கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே தலைப்பை குறித்து இந்த நாளிலே எடுப்பதற்கு நான் சந்தோஷத்துடனும் விசேஷமாய் கடந்த வாரத்திலே தடைப்பட்டதற்கான ஒரு நன்மையும் இதில் இருந்தது என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இந்த வகுப்பிலே அப்படிப்பட்டதான கடந்த வாரத்திலே நாம் எடுக்க முடியாத இன்னும் அதிகமான முக்கியமான காரணங்களையும் கூடுதலான வசனங்கள் தகவல்களோடு இந்த நாளிலே உங்கள் மத்தியில் எடுப்பதற்கு எனக்கு இந்த காலகட்டம் பிரயோஜனமாக இருந்தது. அதன் நிமித்தமாக நான் என்னுடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் நம்முடைய தலைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த 22 வகுப்புகளிலே நாம் பார்த்த தலைப்புகளை உங்கள் திரையிலே நான் போட்டிருக்கிறேன். சுவிசேஷத்தை நாம் முதலாவது துவங்கினோம். சுவிசேஷம் என்றால் என்ன என்கிற வகுப்பை துவங்கினோம். அதற்கு எப்படி கீழ்ப்படிவது, சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை அறிந்தால் மாத்திரமே கீழ்ப்படிவது சுலபமாக நேர்த்தியாக இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்து இப்படியாக ஞான ஸ்நானம் யாருடைய பெயரில் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்பவர்களுக்கு என்ன தகுதி, கொடுப்பதற்கு என்ன தகுதி என்று சொல்லி பார்த்தோம். பின்பதாக கர்த்தருடைய பந்தி எவற்றிலே தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். காரணம் சில இடங்களிலே பெப்சியும் செவனப்பும் ஆரஞ்சு ஜூஸும் பயன்படுத்தப்படுகிறது என்கிற தகவலும் எனக்கு ஊர்ஜிதமாக வந்தது நிமித்தமாய் இந்த வகுப்பை நாம் எடுத்திருந்தோம்.
கடையில விற்கிற பிரெட்டை பயன்படுத்தலாமா என்று சொல்லியும் அந்த வகுப்பில நாம் தீர்க்கமாக எடுத்திருந்தோம். நான்காவது வகுப்பு அது. அதை தொடர்ச்சியாக ஐந்தாவது வகுப்புல பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் இப்பொழுதும் இருக்கிறதா, அப்பொழுது எப்படி யாருக்கு கொடுக்கப்பட்டது என்கிறதை குறித்து பார்த்தோம். பின்னதாக கொர்நேலியுவுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது, அப்படி இருந்தால் நமக்கும் இந்த நாட்களிலே கிடைக்காதோ என்கிற ஒரு தகவலையும் பார்த்தோம். யார் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி ஏழாவது வகுப்பு, எட்டாவது வகுப்புல பவுல் எப்படி அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஒன்பதாவது வகுப்பு ஆராதனையா தொழுகையா எந்த வார்த்தை சரியானது என்பதை குறித்து பார்த்தோம். என்பதாக தீர்க்க தரிசனம் ஒரு புரிதல், நாம் எப்படி தீர்க்க தரிசனம் என்பதை என்ன ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு வகுப்பை அந்த இடத்துல நாம் பார்த்தோம். வேதாமத்தை அடுத்தபடியாக நான் ஏன் நம்ப வேண்டும், Why should I believe Bible என்று சொல்லி அதை குறித்து நாம் மிக அழகான ஒரு வகுப்பாய் அது இருந்தது. அடுத்தபடியாக ரட்சிக்கப்பட விசுவாசம் மாத்திரம் போதுமா என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படி கிறிஸ்தவம் மதுபானமும், மதுபானம் குடிக்கலாமா, தீமோத்தேயுவுக்கு கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிங்க குடித்துக் கொள்ளலாம் என்று பவுல் சொன்னாரு, ஆகவே நாம் குடித்துக் கொள்ளலாமா என்று சொல்லி அதை வைத்து கொண்டு அநேகர் கர்த்தருடைய பந்தியிலேயே அவர்கள் திராட்சை ரசத்துக்கு பதிலாக ஒரு வைன், கடையில இருக்கிற வைனை பயன்படுத்துகிறார்களே என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்த்தோம். என்பதாக பதினான்காவது வகுப்பு யார் இடத்துல நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். பிதாவினிடத்துல ஜெபிக்கிறோமா, இயேசு கிறிஸ்தனிடத்துல ஜெபிக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஜெபிக்கிறோமா என்று அந்த தகவலை குறித்து பார்த்தோம். பின்னதாக பதினைந்தாம் வகுப்பிலிருந்து இருபத்தி இரண்டாம் வகுப்பு வரைக்கும் வேதாமத்தினுடைய எண்கள் நம்பர்ஸை குறித்து பார்த்தோம். மிக மிக ஆச்சரியமாய், ஆழமான, அதிசயமான, அற்புதமான தகவல்கள் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் வேதாமத்திலே அது பொதிந்திருக்கிறது என்பதை நாம் படித்து பார்த்தோம். இது எல்லா வகுப்புகளும் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய தலைப்புக்கு நாம் கடந்து வரலாம். இருபத்தி மூன்றாவது வகுப்பு கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா என்கிற ஒரு தலைப்பு. இது ஏன் இப்படி ஒரு தலைப்பு எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு காலம். அநேகருக்கு இப்பொழுது பொட்டு என்பது சரீரத்தின் ரீதியான ஒரு காரியம். தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். ஆவியான தேவன் என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது என்பதை அவர் கவனிக்கிறாரே ஒழிய சரீரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்ப்பது அல்ல என்கிற ஒரு பொது தகவல் கூட இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே பொட்டு வைத்துக் கொள்ள தவறு இல்லை என்று சொல்கிற ஒன்று. இந்த நாகரிக காலத்தில் என்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொட்டு வைப்பதில் என்ன தவறு என்று சொல்லி அநேகர் அதை பயன்படுத்துகிறார்கள். இப்ப வேதாம ரீதியிலே அது என்ன சொல்லுகிறது, அது தவறுதானா அல்லது நாம் பயன்படுத்துவதில் ஒன்றும் இல்லை, தேவன் ஆவியாக தானே இருக்கிறாரு, நம்முடைய ஆவி தானே தேவனிடத்திற்கு போகிறது, என்னுடைய சரீரம் இங்கே செத்து விடுகிறது, ஆகவே நான் பொட்டு வைப்பதில் என்ன தவறு என்கிற கருத்துக்களை குறித்து வேதாமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். நம்முடைய அடையாளத்தை மற்றவர்கள் காணும்படி, அதாவது நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய பின்பலம் என்ன என்று சொல்லி நம்மை குறித்ததான நம்முடைய பலத்தை அல்லது சார்பு தன்மையை, டிபெண்டன்சியை குறித்ததான அடையாளத்தை வெளியே மற்றவர்களுக்கு சொல்லும்படி பழைய காலங்களிலும் பண்டைய காலங்களிலும் வெளிப்படையான சில அடையாளங்களை தாங்கி வந்திருக்கிற வரலாறுகள் நமக்கு உண்டு. சரீரத்திலேயோ உடையிலேயோ கூடுதலான சில அடையாளங்களை தாங்கி கொண்டு இருக்கிற ஒரு வரலாறு நமக்கு உண்டு என்று சொல்லி பார்க்க முடியும். இதை குறித்ததான ஒரு வேதாகமத்திலே நாம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகம புஸ்தகம், லேவியராகமம் பதினேழாவது பதிமூன்றாவது அதிகாரம், லேவியராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம், பேஜ் நம்பர் 142 பழைய ஏற்பாடு, பேஜ் நம்பர் 142 லேவியராகமம் 13:45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் என்று சொல்கிறார். வசனத்தை கவனிச்சிங்கன்னா ஒரு குஷ்டரோகியாய் இருக்கக்கூடியவன், குஷ்டரோகினாலே பாதிக்கப்பட்டவன் தேசத்திற்கு பாளையத்திற்கு வெளியே அவன் தள்ளி வைக்கப்பட வேண்டும்.
அவனுக்கு அருகாமையிலே யாராவது ஜனங்கள் ஒருவேளை கடந்து போகிறார்கள் என்று சொன்னால் இவன் தன்னுடைய ஒருவேளை ஒரு மரத்தின் நிழலடியிலேயோ அல்லது கல்லுக்கு இடையிலே ஒரு நிழலில உட்கார்ந்திருக்கிற ஒரு மனுஷன் அவன் வெளியே வந்து மற்றவர்களுக்கு முன்பதாக தான் தீட்டுப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு நியாயப்பிரமாணத்தின் கட்டளை உண்டு. அவன் எப்படி இருக்கிறான் என்ற ஒரு தோற்றத்தை இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி முதலாவது வஸ்திரம் கிழிந்திருக்கணும், தன் தலையை மூடக்கூடாது, தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டுன்னு அவன் அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு அடையாளம். சரி, ஏன் அப்படின்னா மற்றவர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை பழைய ஏற்பாட்டிலே நாம் கொடுக்கப்பட்டு குஷ்டரோகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் அது என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். வர அதுக்கு ஒரு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் அவனை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார்கள். கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு மனுஷன் தன்னுடைய காலம் நிறைவேறின பொழுது ஏழாவது வருஷம் அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்கிறது. இப்ப ஏழு வருஷம் ஆயிடுச்சு, அப்பா நீ வீட்டுக்கு போ, நீ விடுதலை ஆகிட்ட, இனிமேல் நீ எனக்கு அடிமையாக இருக்க முடியாது என்று சொல்லி எஜமானன் அந்த அடிமையை வீட்டுக்கு அனுப்பும் பொழுது இந்த அடிமை ஒருவேளை ஐயா எனக்கு போறதுக்கு இடம் கிடையாது, நான் எங்க போவேன், எனக்கு வீடு வாசல் ஒன்றும் இல்லை, இங்கேயே நான் இருந்துக்கிறேன், காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு நான் அடிமையாகவே வாழ்ந்து கொடுக்குறேன் என்று சொல்லுகிற ஒருவேளை ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறது பாருங்க. யாத்ராகமும் 21வது அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 21 வெர்ஸ் 5 and 6 5-6 வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் 96வது பக்கம். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேமித்துக் கொண்டிருக்க கடவன். இது ஒரு வெளிப்புறமான ஒரு அடையாளம். அப்போ காதுல ஓட்ட போட்ட ஒரு மனுஷன், அதாவது நம்ம பெண்கள் நம்ம ஊர்ல இந்த இடத்துல போட்டுக்கிற காது ஓட்ட இல்லை, அது வந்து அழகுக்காக அவர்கள் போடுகிற ஒரு காரியம், இந்த இடத்துல போடுவார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி ஓட்ட ஒரு ஓட்டை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அடிமைத்தனத்திலே இருக்கிறவன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். சரி, தான் யாரை சார்ந்தவன், எவரை வணங்குகிறேன் என்கிற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிற சரீர ரீதியான அடையாளங்களும் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இதை முன்னிட்டுதான் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொன்ன கட்டளை என்ன, உங்களுடைய சரீரங்களிலே பச்சை குத்தி கொள்ளக்கூடாது என்று சொன்னார். லேவியராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமும் 19:28 பழைய ஏற்பாட்டில் 151வது பக்கம். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக என்று சொல்கிறார். காரணம் என்ன, தங்களை பார்ப்பவர்கள் தான் யாருக்கு சொந்தமானவன் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இப்படிப்பட்ட அடையாளங்கள் சரீரத்திலே வைத்திருக்கிற காலங்கள் அந்த காலத்தில் இருந்தது. நம்முடைய கலாச்சாரத்திலும் தமிழர்களாயிருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்திலும் இப்படிப்பட்ட அநேக அடையாளங்கள் வெளிப்படையாக பண்டைய காலங்களிலும் இப்பொழுது இருக்கிற காலங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு படத்தை உங்கள் முன்னதாக காட்டுகிறேன். அதாவது ஒரு அடிமை என்கிறவன் அல்லது இந்துக்கள் மத்தியிலே, கிறிஸ்தவர்கள் மத்தியில் அல்ல, இந்துக்கள் மத்தியிலே அவருக்கு ஈக்குவல் இல்லாத வேறு ஜாதியினர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற அந்த வேற்றுமையை காண்பிக்கும்படியாக உயர்ந்த ஜாதியின் ஜனங்களுக்கு மத்தியிலே போகும் பொழுது தாழ்ந்த ஜாதியானவன் நெஞ்சு நிமித்தி கொண்டு பேசுவதோ அல்லது கையை கட்டி கொண்டு பேசுகிற ஒரு அடையாளமோ இல்லாதபடிக்கு உட்கார்ந்து இந்த ஒரு ரீதியிலே இருக்க வேண்டும்.
இந்த பழக்கம் ஒருவேளை நம்ம நமக்கு சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனால் இப்பொழுதும் அநேக கிராமங்களிலே விசேஷமாக வடநாடுகளிலே இந்தி பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே இந்த பழக்கம் இன்னமும் இருக்கிறது என்பது ஒரு செய்தி, ஊர்ஜிதமான செய்தி என்பதை நாம் மறந்து போக கூடாது. இந்த இடத்துல பாருங்க, இந்த மனுஷனுக்கு இரண்டாவது படம், இந்த மனுஷனுக்கு கழுத்துல ஒரு கம்பி இருக்கிறது. இந்த கம்பியும் கம்பி மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் அடிமையானவன், அவன் கீழ் ஜாதியை சேர்ந்தவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறான். அவர்களுக்கு இதெல்லாம் நான் கொடுக்கிறது பழைய கால படங்கள் அல்ல, இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற படங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடையாளங்கள் இப்படிப்பட்ட அடையாளங்கள் உண்டு, நான் கீழ் ஜாதியானவன் அல்லது நான் உங்களுக்கு அடிமையானவன், உங்களுடைய வேலைக்காரன் அப்படின்னு வெளிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சரீர ரீதியான வெளிப்படையான அடையாளங்கள். இது பழைய மூன்றாவது படம், இது பழைய நாட்களிலே அடிமை ரீதியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னமும் சில இடங்களிலே, வெரி இன்டீரியர் பிளேசஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் இன் ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேசத்திலும் தமிழ்நாடுகளிலும் சில இடங்களிலே, உள் அரங்கமான இருக்கக்கூடிய சில இடங்களிலே இன்னமும் இப்படிப்பட்ட குத்தடிமைகள் உண்டு என்று சொல்லி நமக்கு அடிக்கடி தகவல்கள் செய்தித்தாள்களில் நாம் பார்க்கிறோம். அவர்களை அறிந்த மாத்திரத்திலேயே போலீஸ்காரர்கள் போய் அவர்களை மீட்டெடுத்து வருகிறார்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், கழுத்திலே வளையலும் வளையம் போட்டது மாத்திரமல்ல, அவர்கள் ஒருவரும் ஒருவராக சங்கிலிகளினாலே பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்ய வேண்டும், எங்கும் ஓடிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்புறமான ஒரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்த ஒரு படம் நான் உங்களுக்கு முன்னதாக பார்த்திருக்கிறேன், பிள்ளைகள் முதற்கொண்டு. ஒரு ஒரு தகப்பனும் தாயும் ஒருவேளை அடிமையாக வேலை செய்கிறான் என்றால் அவர்களுடைய குடும்பத்தாரும் எப்படி உட்கார வேண்டும், எஜமானுக்கு முன்னதாக இப்படி கூனி குறுகி கால்களையும் கைகளையும் மடக்கி கொண்டு உட்கார்ந்து அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்கிற ஒரு பழக்கம், ஒரு அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஐந்தாவது படமாக உங்கள் முன்னதாக வைக்கிறேன். இது கைகளை அவர்கள் கட்டி இருக்கிற அந்த வகையை பாருங்க, இப்படியாக இருந்து அவர்கள் அந்த ட்ரெஸ் கோட், இப்படிப்பட்ட ஒரு உடையையும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே மாத்திரமே அவர்கள் வேலைக்காரர்களாக தங்களை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதாவது உடைகளினாலும் தங்கள் சரீரத்திலே போட்டுக்கொள்கிற சில அடையாளங்களினாலும் தாங்கள் யார் என்பதை மற்ற ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். நான் இதுக்கு முன்னதாக சொன்னேன், வேதாமத்திலே எப்படி ஒரு குஷ்டரோகியானவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதாமம் நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, காதை எப்படி ஓட்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுகிறது, சரீரத்திலே கீறி கொள்ளக்கூடாது, பச்சை குத்திக் கொள்வதை குறித்து சரீரத்திலே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தான் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். இதை குறித்து வேதாமம் மிக தெளிவாய் சொல்வதை பார்க்கலாம். சரி, இப்போ வேதாமத்திலிருந்து இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14th சாப்டர், பதினான்காவது அதிகாரம் 9-10 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:9-10 வசனங்கள். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். இது ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். இப்ப நெற்றியிலேயோ அல்லது கையிலேயோ கொடுக்கப்படுகிற இந்த ஒரு அறிகுறியானது எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய வெளியரங்கமான ஒரு அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் அதிகமாய் வேதாமத்தின் எண்களின் வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். என்ன, அவைகள் சிக்னிஃபைட் லாங்குவேஜ், அதாவது குறியீடுகளினாலே சிம்பாலிக்கலாக மறைபொருளாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 99% அது முழுவதுமாய் மறைபொருளாக அடையாளத்தை கொண்டு சிக்னிஃபைடு
லாங்குவேஜில் எழுதப்பட்டது, அதை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். இப்போ வெளிப்படையாய் சொன்ன இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14:9-10 இது உண்மையாகவே அந்த குறியை சொல்லவில்லை, இது தவறான, அதாவது கிறிஸ்தவத்தை பற்றி கொள்ளாமல் கிறிஸ்தவத்துக்கு மாறி தவறான கோட்பாடுகளை பின்பற்றுவர்களை குறிக்கிற மக்களின் நடத்தையை குறித்து இந்த 9-10 சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 9:4 பழைய ஏற்பாட்டிலே பேஜ் நம்பர் 967 967 வெளி எசேக்கியேல் 9:4 கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்கு உள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இதே 14:1 நாம் காண முடியும். இதெல்லாம் வெளிப்படையாக ஒரு அடையாளமாக, குறியாக, மறைமுக பொருளாக சொல்லப்பட்டது. இதை நேருக்கு நேரான ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்வதல்ல, இது மறைமுகமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். இப்போ காயினுக்கும் ஒரு குறி வைக்கப்பட்டது என்பதையும் வேதாகமத்தில் நாம் கவனிக்க முடியும். ஆதியாகமம் 4:15 நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் Genesis 4:15, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்போ என்ன அடையாளம் போட்டார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய பாதுகாப்பிலே அந்த காயின் இருக்கிறான் என்று சொல்லி மக்களை எச்சரிப்பதற்காக ஒரு அடையாளம் என்பது நமக்கு இந்த வசனம் சொல்லுகிறது. காயினுக்கு ஒரு அடையாளம் போட்டது போல கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் ஒரு அடையாளம் உண்டு. நமக்கு என்ன அடையாளம்? நெத்தியில ஒரு சிலுவை போட்டுக்கிற அடையாளமா? அது இல்ல. கொலோசியர் புஸ்தகம் நிருபம் 2:11 பேஜ் நம்பர் புதிய ஏற்பாட்டில் 276 பேஜ் நம்பர் 276 கொலோசியர் 2:11 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்கு உரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அதாவது நாம் எப்ப ஞானஸ்நானம் பெற்றோமோ, இஸ்ரவேலர்கள் எப்படி சரீரத்தின் பிரகாரமாக ஒரு அடையாளத்திற்கு தங்களுடைய ஆண்குறியிலே அவர்கள் விருத்தி சேதனம் செய்து கொண்டார்களோ, நீங்களும் நானும் எப்பொழுது பாவ மன்னிப்பிற்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டோமோ, அப்பொழுது நாம் மற்ற ஜனங்கள் வெளியரங்கமாக அறியக்கூடாத அளவிற்கு ஒரு அடையாளத்தை தாங்கி நிற்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொன்னால் நடவடிக்கையிலே, அவன் பேச்சிலே, அவனுடைய வாழ்க்கை முறையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். அதற்கு மாறாக தன்னுடைய ஜாதியையோ, தன்னுடைய கௌரவத்தையோ, தன்னுடைய சந்ததியையோ, தன்னுடைய சமுதாயத்தையோ பெயரிலே போட்டுக்கொள்வது தவறு. நம்ம நிறைய அண்ணாச்சிமார்கள் கிறிஸ்தவம் என்ற பெயரிலே பெயரோடு சேர்ந்து தங்களுடைய ஜாதி பெயரையும் போட்டுக்கொண்டு பிரசங்கியார்களே இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். வேதாமத்தின்படி அது தவறு. ஏனென்றால் எப்பொழுது கிறிஸ்துவிற்கு நாம் உள்ளே வந்து விட்டோமோ, நமக்கு ஜாதி அல்ல. ஜாதி யாருக்கு மத்தியில இருந்தது? இந்து சமுதாயத்தினர்கள் மத்தியிலே ஜாதி இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஜாதி? ஒரு ஜாதியும் அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு பின்னதாக தன்னை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக, தன்னுடைய ஜாதியை பார்ப்பதற்காக ஒரு மனுஷன் முற்பட்டான் என்று சொன்னால் அவன் முதலாவது கிறிஸ்தவன் அல்ல. அதை வெளிப்படையாக முதலாவது அங்கீகரிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் தானா, முழுமையான கிறிஸ்தவனா, உண்மையான கிறிஸ்தவனா அப்படிங்கிறத ஒரு திருமண நாட்களிலே தெரிந்துவிடும். அந்த கரெக்டா தேடி அவங்களுடைய சமுதாயத்துல அவங்களுடைய ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த இடத்துல போய் ஒரு பெண்ணை பார்ப்பதும் மாப்பிள்ளையை பார்ப்பதும் தெரிந்துவிடும். ஊருக்கெல்லாம் உபதேசம், மேடையில பெரிய பரிசுத்தம், எப்பவும் வாயிலெல்லாம் அல்லேலூயா பரிசுத்தம் ஸ்தோத்திரம்னு வரும். ஆனா பொண்ணு பார்க்குற நேரம் மாத்திரம், நாங்க நாடாருனா எங்களுக்கு நாடாருல பொண்ணு வேணும், நாங்க வந்து ஜாதி பேர் கூட மறந்து போச்சு, ஒவ்வொரு ஜாதியிலையும் போய்
தங்களுடைய பேரிலே பொன் எடுப்பதும் மாப்பிள்ளை எடுப்பதுமாக பார்க்கிற ஒரு அவலங்கள் இங்கு இருக்கிறது. இது வேஷம், வெரி சிம்பிள் வார்த்தை என்னன்னா வேஷம். ஊருக்கு கிறிஸ்தவன் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார இந்துவா இருக்கிறது, அது அது முழுமையான ஒரு வேதாமத்தை மறைக்கிற ஒரு வேஷம். நம்மளை நாம ஏமாற்றி அவர்களை அவர்களே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு செயல். சரி, அப்போ இந்தியர்களினுடைய பொட்டு குறித்து நம்முடைய செய்தி. இதற்கு முன்னதாக இவ்வளவு அடையாளங்களையும் வேதாமத்தின் ஆதாரங்களையும் வெளிப்படையான சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். வெளியே தெரியாத அடையாளங்களை நம்ம பார்த்தோம். இப்போ பொட்டு இந்தியர்கள் வைத்துக் கொள்கிற இந்த காரியத்தை என்ன சொல்கிறது? இந்தியர்கள், இந்தியர்களுடைய வரலாற்றிலே இந்து சமுதாயத்தினர் தங்களுடைய ஜாதியை வேறுபடுத்துவதற்காக, நாங்கள் பிராமணனா, நாங்கள் வந்து வைஷ்ணவனா, நாங்கள் வந்து சைவமா, நாங்கள் வந்து வடக்கலையா, நாங்கள் தென்கலையா, நாங்கள் வந்து எந்த ஜாதி, நாங்கள் வந்து பலவிதமான ஜாதி பெயர்களை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 300 ஜாதி, 300 மேலே ஜாதிகள் இருக்கிற என்று சொல்லி ஒரு பட்டியல் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு வகையாக தங்களை பிரித்து கொண்டு அதிலே தங்களுடைய சமுதாயத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணம் அந்த குறியீடுகளை அவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள். ஐயங்கார்னா எப்படி போடணும், ஐயர்னா எப்படி போடணும், இந்து அப்படின்னா எப்படி போடணும், வன்னியர்னா எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அவ்வளவு அடையாளங்களை தங்களுடைய முகத்திலே வைத்துக் கொள்கிறார்கள். விசேஷமா இந்த புருவத்துக்கு இடையில அது கொஞ்சம் மேல வந்து நெத்தியில போகும், இது அப்படியே அப்படியே ஷேவ் பண்ணிட்டே மேல போவாங்க. அவங்களுடைய அவங்களுடைய அந்த வேதங்கள் படிக்க படிக்க அவர்கள் எவ்வளவு அதிகமா வேதங்கள் படிக்கிறார்களோ அந்த முடி அப்படியே மேல போயிட்டே இருக்கும். அப்போ பாதி வரைக்கும் முடி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவர் இத்தனை வேதம் கற்றிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இது சின்ன ஒரு லேசா புடிமை மாத்திரை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் அது ஒரு அடையாளம். இதெல்லாமே வந்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். அதாவது இந்து சமுதாயத்திலே அவர்கள் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள், எதை சார்ந்தவர்கள், யாரை சார்ந்தவர்கள், எந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு குறி இந்த பொட்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இது வளர்ந்து நாளடைவிலே சரித்திரம் அறியாத ஜனங்கள் நாகரிகம் என்ற பெயரிலே இதை எல்லா ஜனங்களும் சாதகமாக்கிக் கொள்கிற ஒரு காலகட்டம். இப்பொழுது கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே அது கிறிஸ்தவத்தை மதமாக்கி போட்டுவிட்டது என்பதற்காகத்தான் இந்த நாட்களிலே நாம் மிக அதிகமாக வேதாமத்தை மற்ற ஜனங்களுக்கு நாம் வெளிப்படுத்தி வருகிற காரியம். இப்ப இந்த குங்கும பொட்டு என்று சொல்லுவார்கள், சிகப்பு கலர்ல இருக்கும் குங்கும பொட்டு என்று சொல்லி அதை வைக்கும் பொழுது இந்து பெண்கள் அதை வைத்தால் அது நார்மல் பொட்டு வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் குங்கும பொட்டு வைத்தால் அவர்கள் திருமணமானவர்கள் என்று சமுதாயத்திலே ஒரு புரிதல் உண்டு. மேலையும் வைப்பார்கள், கோடு கோடு எடுத்துட்டு இந்த இடத்துல வைப்பாங்க. இங்க வச்சாலும் நிச்சயமா திருமணமானவங்க தான் இங்க வைக்கணும். அதையும் அந்த பொட்டை வந்து கணவன் வச்சிடக்கூடாது, ஐயோ வச்சிட்டாது தாலி கட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. ஆனா இந்த குங்குமத்தை எடுத்துட்டு அதுல வேற கலர் போட்டு வச்சுக்கலாம், ப்ளூ கலர்ல வச்சுக்கோங்க, எல்லோ கலர்ல வச்சுக்கோங்க, ஏன்னா நான் சாரி என்ன கலர்ல வச்சுக்கணும் அதை வச்சுக்கலாம், ஆனா குங்குமத்துல வச்சாதான் வந்து இந்து, நான் வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை மற்ற ஜனங்களும் நாகரிகம் என்ற பெயரிலே அவர்கள் நினைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த பொட்டு என்கிறதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னால், நமக்கு இரண்டு கண்கள் இருக்கிறது. இந்த கண்களினாலே நாம் உலக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கண்களை அல்லாமல், உலக காரியங்களை அல்லாமல் ஆன்மீக காரியங்களை கண்டுகொள்ளும்படியாக பொட்டு என்கிற ஒரு 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 சம்பவத்தை நாம் ஒரு மனிதன் வைத்துக் கொண்டால் அது மூன்றாவது கண், தேர்ட் ஐ என்று சொல்லி அதற்கு சமஸ்கிருதத்திலே பிந்தி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை, தமிழிலே அது பொட்டு என்று பொருள்படுகிறது. மூன்றாவது கண் என்றால் அது ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளுகிற, ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்ளுகிற அவர்களுக்கு அது மூன்றாவது கண் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே சமஸ்கிருதத்திலே பிந்தி என்கிற அந்த வார்த்தை வருகிறது. இன்றைக்கும் இந்தி பேசுகிற ஜனங்கள், நான் நல்லா இந்தி பேசுவேன், எழுத படிக்க தெரியும், அவர்கள் மத்தியில பிந்தி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்னமும் பயன்படுத்தப்படுகிறது. அது ஆக்சுவலா சமஸ்கிருத வார்த்தை. நம்முடைய வேதாமத்திலேயும் சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகமா இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது சமஸ்கிருதம்.
ஸ்தோத்திரம் என்பது சமஸ்கிருதம், இப்படி நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் நமக்கு வேதாமத்தில் இன்னமும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். சரி, இந்த பொட்டு பிந்தியை குறிக்கக்கூடிய மூன்றாவது கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு பொட்டுவிற்கும் கிறிஸ்தவருக்கும் என்ன சம்பந்தம்? இதனுடைய மூல ஆதாரம், ஆரம்பத்தின் தகவல்கள் என்ன? எங்கிருந்து இது வந்தது? முதலாவது நாம சொன்ன குங்குமத்துல ஒரு சிவப்பு புள்ளி, ஒரு வகை வகை வகையான பொட்டுகள். இரண்டாவது, அதாவது இந்து மதத்தினர் வைத்துக் கொள்கிற அடையாளங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இரண்டாவதாக வெர்டிக்கல், செங்குத்தாக குறுகிய சின்ன ஒரு கோடு போடுவாங்க, லேசா ஒரு கோடு அப்படி போட்டுக்குவாங்க, அதே ரொம்ப நீளமா அப்படி போட்டுக்குருவாங்க. மூன்றாவது வகை. நான்காவதாக சின்னதாக ஹரிசாண்டல், கிடைமட்டத்துல லேசா ஒரு இன்ச்சு அப்படி அப்படி போட்டுக்குவாங்க, அல்லது நீளமா ரெண்டு ரெண்டு லைன் அல்லது மூணு லைன் நெத்தி முழுக்க அப்படி பூசிக்கிறதும் அவர்களுக்கு உண்டு. இப்படி என்ன வகையிலே அவர்கள் நெத்தியிலே அடையாளம் போட்டுக் கொள்கிறார்களோ இந்த அத்தனை அடையாளங்களும் தங்களுடைய மக்கள் மத்தியிலே, அதாவது இந்துக்கள் மத்தியிலே, நான் எந்த கடவுளை வணங்குகிறவன் என்று அடையாளப்படுத்துகிறது. கருப்பு கலர்ல வச்சா ஒரு கடவுளையும், சிவப்பு கலர்ல வச்சா ஒரு கடவுள், வெள்ளை கலர்ல வச்சா ஒரு கடவுள், இப்படி அவர்களுக்குள்ளே அதிகமான பிரிவு அடையாளங்கள் அவர்களுக்குள்ளே உண்டு. அந்த சமுதாயத்தினரையே தங்கள் ஜாதியை வேறுபடுத்திக் கொள்வதற்கும் அடையாளங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ சாம்பலில் சிலர் வைத்துக் கொள்வாங்க, சிலர் வந்து திருவுருள் எடுத்து வைத்துக்குவாங்க, குங்குமத்துல அரிசி மாவு, மஞ்சள், நாமக்கட்டை இப்படி நிறைய வைத்துக் கொள்வார்கள். ஏன் அதுல வச்சுக்கிறாங்க, எதுக்கு வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம், அவசியம் இல்லாதது. அதை நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி அதுல போய் நம்ம நேரத்தை செலவிடுவதல்ல. நம்முடைய இந்த பொட்டுக்கும் அதற்கும் இதை நான் படிப்பதற்கு அவசியம் என்னென்று சொன்னால், ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இவ்வளவு நான் டீட்டெயிலா கொண்டு வரேன். சில படங்களை உங்கள் முன்னதாக வைக்கிற பாருங்க. குங்குமத்துல பெரிய ஒரு பொட்டு, குங்குமத்திலேயே நீளமா வச்சிருக்கிற ஒரு பொட்டு, சந்தனத்துல வந்து ஒரு யூ மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுல ஒரு நடுவுல ஒரு குங்குமத்துல ஒரு பொட்டு, சந்தனத்துல விளக்கு மாதிரி ஒரு நீளமா வச்சுட்டு நடுவுல வந்து குங்குமத்துல சிவப்பு கலர்ல ஒரு நாம மாதிரி போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் இரண்டாவது படத்துல வெறும் யூ மாதிரி ஒன்று போட்டுக்கிறது, அல்ல வெறும் சந்தனம் மாதிரி போட்டுக்கிறது, இப்படி பலவிதமான அடையாளங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் நிச்சயமாக இது அவர்கள் மத்தியிலே ஒரு கோட்பாடை காண்பிக்கிறது. ஒரு ஜாதியையோ, உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, வளர்ந்தவனோ வளராதவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, அல்லது இந்த கோயிலை சார்ந்தவனோ அந்த கோயிலை சார்ந்தவனோ என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியில் அநேக அடையாளங்களை இந்த குறியிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் எப்படிப்பட்ட அடையாளத்தை தன்னுடைய நெற்றியிலே வைத்துக் கொள்கிறான். ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைவத்தை சார்ந்தவன் என்றால் எப்படி வைக்க வேண்டும், வைஷ்ணவத்தை சார்ந்தவன் என்றால் எப்படி வைக்க வேண்டும், அதுல ஒவ்வொரு ஒரு வளைவு கொடுத்தாலோ, ஒரு சின்ன புள்ளி வைத்தாலோ, ஒரு நீளமா வைத்தாலோ, ஒரு சங்கு வைத்துக் கொண்டாலோ, எல்லாவற்றிற்கும் இத்தனை கோட்பாடுகளை அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஆனா ஒரு விசேஷம், எந்த வகையில நீங்கள் பொட்டு வைத்தாலும், நீங்க புள்ளியா வச்சுக்கிட்டாலும், சின்னதா வச்சுக்கிட்டாலும், பெருசா வச்சுக்கிட்டாலும், கோடு போட்டுக்கிட்டாலும், என்னுடைய சாரிக்கு அழகா என்னுடைய முகம் வந்து எங்க டாக்டர் சொன்னாங்க, எங்களுடைய அம்மா சொன்னாங்க, எங்களுடைய அப்பா சொன்னாங்க, எங்களுடைய முதலாளி சொன்னாரு, எங்களுடைய எல்லா சமுதாயமும் சொல்லுது, உன் முக அழகுக்கு நெத்தியில லேசா ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டா என்ன அழகா இருக்கும் தெரியுமா, அதனால நான் சின்னதா வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஜனங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எப்பேற்பட்ட எந்த வகையில நீங்கள் பொட்டை வைத்துக் கொண்டாலும் உங்களை சமுதாயம் இந்துவாகத்தான் முதலாவது அடையாளப்படுத்துகிறது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பொட்டு வைக்கிறவங்க இந்த மீட்டிங்ல இருக்கிறீங்களான்னு தெரியல, ஆனாலும் இது அனைவருக்குமான ஒரு பாடம். பொட்டு வைத்துக் கொண்டு உருண்டை போட்டோ, ஸ்டிக்கர் போட்டோ, ஒரு பாம்பு மாதிரியோ, மீன் மாதிரியோ, எப்படி நீங்க வச்சுக்கிட்டாலும் நிறைய விதமான அடையாளங்கள் அழகா வச்சிருக்கேன். ஸ்டார் மாதிரி, எட்டு மாதிரி, மூணு மாதிரி, சூரியன் மாதிரி, ரவுண்டு போட்டு நாலு புள்ளி, கீழே நேழு புள்ளி, எத்தனையோ ஒரு பெரிய ஒரு டிராயிங்கே அதுல வந்து நெத்தியில போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய புடவைக்கு மேட்சிங்கா போட்டுக்கிறது. ஆண்களும் பெண்களும் மாத்திரம் இல்ல, ஆண்களுக்கும் தான் அவர்களுடைய அந்த அவர்களுடைய
அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அழகுக்காக சமுதாயத்திற்காக இன்னைக்கு நாங்க ஓணம் எங்க ஊர்ல ஓணம் கொண்டாடுறாங்க. அதனால இன்னைக்கு நாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களையும் கவனிக்கணும். நீங்க எந்த வகையில எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நெத்தியிலே போட்டுவிட்டால் உங்களை சமுதாயம் இந்து சமுதாயமாகத்தான் முதலாவது உங்களை கவனிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு படம் போடுறேன், அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இந்த படம் ஐரோப்பியர்கள் வெளிநாட்டவர்கள் ஒரு 7-8 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, 7-8 பேரும் நெத்தியிலே பொட்டு வைத்திருக்கிறார்கள். இவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு என்ன தோன்றுறது? அவர்கள் இந்துக்களா மாறிட்டாங்க அப்படின்னு தானே தோணும். அப்ப கிறிஸ்தவன் என்கிற ஒருவன் நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொண்டால் சமுதாயம் முதலாவது பார்க்கும் பொழுது அவர்களை என்ன என்று பார்க்கும். நான் கிறிஸ்தவன் ஆனாலும் நான் சமுதாயத்துக்காக நான் பொட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்களா? என்ன நம்ம சொல்ல போறோம்? வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே. நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு அடையாளத்தை, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். ஒருவேளை நீங்க மதிக்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு ஊழியக்காரரை உங்க வீட்டுக்கு நீங்க பிரேயருக்கு கூப்பிடுறீங்க. உங்க வீட்டுக்கு அவர் வர்றார். வரும்பொழுது நீங்க புதுசா வீட்டுக்கு ஊழியக்காரர் வர்றாருன்னு சொல்லி வீடெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு மேட் வாங்கலாம், அதாவது கால் விரிப்பு வாங்கலான்னு சொல்லி கடையில வாங்கி நீங்க போட்டிருக்க அழகா வெல்கம் அப்படின்னு போட்டிருக்கு. ஊழியக்காரர் வர்றாரு, நமக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி வாங்கி போடுறீங்க. அவர் அதுல காலை வச்சோன்னு வலிக்கிருச்சு, கீழே விழ போயிட்டாரு. ஐயோ அப்படின்னு பிடிச்சிட்டீங்க, அவரை காப்பாத்திட்டீங்க. கீழே விழுந்துறாங்க, கால் ஸ்லிப் ஆயிருச்சு. ஏன்னா அந்த மேட் வந்து தரையோட விட்டுக்கல. இப்போ அந்த மேட்டை நம்ம திரும்ப பயன்படுத்துவோமா அப்படின்னா பயன்படுத்த மாட்டோம். எப்போ நீங்க பயன்படுத்தினாலும் உடனடியே ஞாபகம், ஐயோ அன்னைக்கு அவரே கீழே விழ போனாரு, யூஸ் பண்ணாத, வெளியே தூக்கி போடு. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே முழுவதுமாக பாடுபட்டு அவமானப்பட்டு அவர் வேதனையுற்று அப்படி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இறந்து போயிருக்கிறார் உங்களுடைய என்னுடைய நம்முடைய பாவத்திற்காக. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு நான் பாவம் செய்து நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்ந்து, அவர்தான் என்னுடைய பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்பதை உணர்ந்து, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்து, நான் விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்று நான் கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்கென்று மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டாமோ? கொலோசேயர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 23-25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 277வது பக்கம் பேஜ் நம்பர் 277, கொலோசேயர் 3வது அதிகாரம் 23ல் இருந்து வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எவ்வளவு அழகா செய்கிறாரு! அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். கடைசி வார்த்தை பட்சபாதமே இல்லை, பட்சபாதமே இல்லை என்று சொல்கிறார். நான் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நான் என்ன செய்தாலும், நான் சாப்பிட்டாலும் சரி, நான் தண்ணி குடித்தாலும் சரி, அதுலேயும் நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே. பொட்டு வைப்பதனாலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறேனா, கிறிஸ்தவன் என்று என்னை வெளிப்படுத்துகிறேனா, அல்லது உலகத்தை சார்ந்து என்னுடைய சமுதாயத்தை என்னுடைய கம்பெனியில் உள்ள ஜனத்தை அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக நான் வாழ்கிறேனா? சில இடங்களில நாம் பார்க்கிற குடும்பங்களில இருக்கக்கூடிய சிலவைகளையும் நாம் கவனிக்க தான் போறோம். அதையும் நான் உங்களுக்கு பாடமாக கொண்டு வந்திருக்கிறேன். சில நேரம் என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாரு, அதனால நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சில சூழ்நிலைகள் உண்டு. அதையும் இன்றைக்கு நாம என்னுடைய வார்த்தையை பார்க்க தான் போயிடும். இப்போ கிறிஸ்தவர்கள் எப்பொழுது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ
அப்ப என்ன நடக்கிறதாம், கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 260வது பக்கம் கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நான் கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவனாக பார்க்க வேண்டும், என்னுடைய பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், என்னுடைய நடவடிக்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், நான் புசித்தாலும் குடித்தாலும் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டுமே. நான் ஒரு பொட்டை வைத்துக் கொண்டு என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய சமுதாயத்திற்காக, என்னுடைய கம்பெனிக்காக, என்னுடைய தெருவில் உள்ள ஜனங்களுக்காக, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வைத்துக் கொண்டால் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேனா அல்லது கிறிஸ்துவை நான் அவமானப்படுத்துகிறேனா என்பதை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். எந்த வகை குறியீடு போட்டாலும் அது கிறிஸ்துவை அல்ல. நீங்கள் சிலுவையை போட்டுக்கொண்டாலும் கிறிஸ்துவை அல்ல. நம்ம நினைவு கொள்ள வேண்டும், நான் கிறிஸ்தவன் அதனால சிலுவையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் அல்ல. எந்த குறி போட்டுக்கொண்டாலும் சமுதாயம் உங்களை கிறிஸ்தவனாக பார்க்காது. அதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 29வது அதிகாரம், மிக அற்புதமான வசனங்கள். யோபு 29:14, 29:14, நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. யோபு சொல்ற பாருங்க, அந்த யோபு புஸ்தகத்துல என்ன அழகா சொல்ற, நான் நீதியை தரித்துக் கொண்டவன் ஆயிற்று, நான் ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டவன் ஆயிற்று, நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் ஆயிற்று. எப்படி நான் ஊருக்கு வேஷம் போட முடியும், எப்படி என்னை நான் அப்பேற்பட்ட ஒரு ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவரை நான் அவமானப்படுத்த முடியும். இன்னொரு வசனத்தை ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எங்க போச்சு ரட்சிப்பின் வஸ்திரம், எங்க போச்சு? எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு அங்கீகரிப்புக்காக, ஏதோ ஒரு அடையாளத்திற்காக நாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறோமா? ரோமர் 13:14, ரோமர் 13:14 வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். நைட்ல நீங்க நடக்கிறது மாதிரி யாருக்கும் தெரியாம ஓடி ஓடி ஒளியறதல்ல, தவறுகளை மற்றவர்களுக்கு மறைவாக செய்வதல்ல. யாருக்கும் தெரியாது நான் வீட்டுல இருந்து தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல மாத்திரம் ஒரு பாட்டில வாங்கி குடிக்கிறதல்ல. யோசேப்பு சொன்னார், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே. மறைமான அல்ல, மறைவான வாழ்க்கை அல்ல, வெளியரங்கமாக பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் பி பர்ஃபெக்ட் இன் த லார்ட் என்று சொல்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம எப்ப புதிய மனுஷனை தரித்துக் கொண்டோம்? 2 கொரிந்தியர் 5:16 சொன்னார் இல்லையா, கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின் என்று சொன்னாரு. எங்க புதுசானுச்சு? கிறிஸ்தவன்ற பெயரிலே மறுபடியும் நாம் சமுதாயத்துக்குள்ள கடந்து சென்றோமோ? தவறு இல்லையா? கொலோசியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இதெல்லாம் எங்க போச்சு வசனங்கள்? ஏன்னா இன்னைக்கு மேடைகள் எல்லாம் புல்பீட்டுகள் எல்லாம் தூபம் காட்ட ஆரம்பித்து விட்டது. சமாதானம், ஆசீர்வாதம், சந்தோஷம், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு தூபம் பீடமாக போனதுனாலே அப்படியே இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கிறது மதமாகி மாறிவிட்டது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமே, அப்போ கிறிஸ்துவ அல்லவா வெளிப்படுகிறார். கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், புதிய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து என்னை உடுத்தி இருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நம்மளே வெளிப்பட வேண்டுமே, அதை விட்டு விட்டு நாம் யாரை வெளிப்படுத்துகிறோம்?
கலாத்தியர் 2:20 சொல்றார் பாருங்க, எப்படி வெளிப்படுத்துகிறோமாம், கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப நம்ம பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவல்லவா நம்ம வெளிப்படுத்துகிறோம். எப்படி நான் ஒரு பொட்டை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு நான் வேஷம் போட்டுக் கொள்ளலாம், எந்த குறியீடும் போட்டுக் கொள்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 Corinthians 6:14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 Corinthians 6:14-15, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவு ஏது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்டைல் என்றோ கலாச்சாரம் என்றோ நாகரீகம் என்றோ எந்த கிறிஸ்தவனும் தங்கள் நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்து அல்லாத இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்பதை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மறுபடியுமாய் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ முக்கியமான ஒரு தலைப்புக்கு வருவோம். என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படல, என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லை, அவர் இன்னமும் இந்து தான், நானும் இந்துவா இருந்தேன், நானெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா அவர் என்னை பார்க்கும் பொழுது பொட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு விதவை போல எங்களுடைய சமுதாயம் உன்னை பார்க்கும், உன்னை நான் அப்படி பார்க்க விரும்பவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், ஆகவே எனக்காக நீ பொட்டு வைத்துக்கொள் என்று ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அநேக கிறிஸ்தவ பெண்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம். நேகர் வைராக்கியமாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட கணவனுடைய கட்டுப்பாட்டுக்காக, கணவன் சொன்னார் என்பதற்காக தலையிலே நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொண்டு வெளியே வருகிற ஜனங்கள். என்னென்று சொன்னால் எங்களுடைய சமுதாயத்தில் இந்துக்கள் முறையில பொட்டு இல்லைன்னு சொன்னா கல்யாணம் ஆகாதவ அல்லது விதவையானவ, நான் என்ன செத்தா போயிட்டேன், உனக்கு நீ ஏன் நெத்தில இப்படி வர்ற, உங்களை பொட்டு வச்சுட்டு வா, இல்லைன்னா நீ வந்து இருக்க முடியாது, வாழ முடியாது, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையை இந்த முதல் சந்ததியினர், முதல் சந்ததி கிறிஸ்தவர்கள் சந்திக்கிற சவால்கள் உண்டு. நிச்சயமாக நம்ம நிறைய அதை பார்த்துருக்கிறோம். ஊழியக்காரர்கள் நாம் அப்படி அதிகமான பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்கள் முதல் கிறிஸ்தவர்களாக வந்த ஒரு சமுதாயமோ ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ அவர்கள் எப்பொழுது கிறிஸ்துவை முதலாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய சந்ததி வருகிறது வரைக்கும் அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக இருப்பது. ஒரு கல்யாணம் வந்தால் அவர்களுக்கு அவர்கள் கலந்து கொள்ள முடியாது, கலந்துக்குன்னா அவர்களுடைய பூஜையில போய் நிற்கணும், இப்படி நிறைய சவால்கள் உண்டு. அதை நான் மறுக்கவே இல்லை. அது மிக மிக ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, டெஃபினெட்லி சென்சிட்டிவ் இஷ்யூ. ஆனால் வேதாமம் அவர்களுக்கு என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்ன அவர்கள் எடுக்க வேண்டும். ஒரு கவனமாக இந்த 2 slides நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 14:26 இப்படியாக சொல்கிறது, யாது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வசனத்தோடு நீங்க நின்ற வேண்டாம், நிறைய வசனங்கள் இன்னும் ரொம்ப ஷார்ப்பான சில வசனங்கள் வருகிறது. நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி நாம் வெளியே வரலாம் என்கிற ஒரு வசனத்தை வேதாமம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன். 1 வசனம் Luke 14:26, இதெல்லாம் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்லைட்ஸை தேவைப்படுகிறவர்கள் என்னிடத்துல வாட்ஸ்அப்ல சொல்லும் பொழுது நான் அவர்களுக்கு பாடங்களை அனுப்பி தருகிறேன். நான் இப்போ பாடத்துக்கு நான் சொல்லுகிறேன். யாது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அடுத்தது உபாகமம் 13:6-8 நான் வாசிக்கிறேன். உன் தாய்க்கு பிறந்த சகோதரன் ஆகிலும் உன் குமாரன் ஆகிலும் உன் குமாரத்தி ஆகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவி ஆகிலும்
உன் பிராணனை போல் இருக்க உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உள்ள இவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கு, ஆனாலும் தொடர்ந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 3:8 சொல்கிறார், என் தேவன் எனக்கு முக்கியமா, யார் எனக்கு முக்கியம், எல்லாம் எனக்கு நஷ்டம், எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறாரு. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவனை சிநேகிக்கும் பொழுது அதை இழந்து விடுவோம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தின் ஜீவன் மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் இழந்து விடுகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நான் இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் ஒழுங்காக பற்றி கொண்டால் இந்த உலகத்தின் ஜீவியத்தையும் நித்திய ஜீவத்தையும் அவன் காத்துக் கொள்வான். இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், யோவான் 12:25, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். புரியுதா அந்த வசனம்? இது அவ்வளவு ஈஸி இல்ல, கடினம் தான், எனக்கு அது புரியுது. ஆனால் மிக அழகான சில வசனங்களை உங்கள் முன்னதாய் ஒரு சேலஞ்சிங் ஆக நீங்கள் தீர்மானம் எடுக்கும்படியாய் இந்த கடினமான இந்த நேரத்திலே உங்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை தீ மூட்டி நான் எழுப்பி விடுகிற சில வசனங்களை உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். தேவன் நிச்சயமாய் அதை வாக்கி செய்வார். ரொம்ப அழகான சில உதாரணங்களை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். வேதாமம் கையில் இருந்தால் நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். தானியலின் புஸ்தகம் 1:10 நல்ல ஒரு அழகான ஒரு அடையாளம் உதாரணம் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். தானியல் 1:8 நான் வாசிக்கிறேன். தானியல் 1:8 1028 தானியல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுது? அதாவது ராஜாவின் போஜனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம் என்பதை முதலாவது தான் தீர்மானம் பண்ணி கொண்டான். பின்பதாக அதை மற்றவர்களுக்கு அவன் எடுத்து சொல்கிறான். முதலாவது தான் அவன் தீர்மானம் பண்ணி கொள்கிறான், பின்பதாக அதை வெளிப்படுத்துகிறான். அடுத்த ஒரு வசனம் 1 யோவான் 5:18 புதிய ஏற்பாட்டில் 330 பக்கம் 5:18 தேவனால் பிறந்த எவனும், கவனிங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அந்த படியை கவனிச்சிங்களா? ஹவ் யூ நோட்டீஸ் தி ஸ்டெப்ஸ்? முதலாவது தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான், தன்னை காத்துக் கொள்ளும் பொழுது பொல்லாங்கன் அவனை தொடான். தானியில் என்ன பார்த்தோம்? முதலாவது அவன் தீர்மானம் எடுத்தான், அப்புறம் சொன்னான் நான் இதை செய்வதல்ல அப்படின்னு சொன்னான். அந்த 9 வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு சொல்றார். The very first decision was taken by himself. முதலாவது தன்னைத்தான் அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான், அதை பிரகடனப்படுத்துகிறான். அந்த பிரகடனத்தை வாழ்க்கை செய்வது தேவன். அதை 9 வசனம்
தானியேல் 9:9 பார்க்க முடியும். இப்போ 1 யோவான் 5:18 என்ன வாசிக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான், அதற்கு பின்பதாக பொல்லாங்கன் அவனை தொடுவதில்லை. இன்னொரு வசனம் ஆமோஸ், ஆமோஸ் புஸ்தகம் 5:14 1067 பேஜ் நம்பர் 1067 ஆமோஸ் 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். என்ன அழகா வசனம் இருப்பாருங்க. முதலாவது நீங்கள் நன்மையை தேடுங்கள், தென் த லார்ட் வில் பி வித் யூ என்று சொல்கிறார். நீங்கள் முதலாவது நன்மையை தேடுங்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா, த என்ரிச்மெண்ட் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது தேவன் சொல்லல, சேனைகளின் தேவன், போர் புரிகிற தேவன், மகா பெரிதான சேனைகளை வைத்திருக்கிற தேவன் என்னோடு இருப்பாராம் ஜெயத்தை கொடுப்பதற்கு. ஃபார் தட் ஐ மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஹாவ் டு டிசைட், நான் முதலாவது தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை கிறிஸ்துவுக்கென்று நான் நிற்கிறேன் என்று சொன்னால், அதை வெளிப்படுத்துவதற்கு, அதை ஜெயம் எடுப்பதற்கு தேவன், சேனைகளின் தேவன் கிருபை பாராட்டுகிறாராம். 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கிறேன், புதிய ஏற்பாட்டில் 292 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, கவனிங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமான இருப்பான். இதுக்கு மேல என்ன வசனம் இருக்கு, நான் அல்லவா முதலாவது தீர்மானம் எடுக்கணும். சங்கீதம் 37:23 என்ன சொல்கிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கவனிச்சிங்களா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால், அதாவது நான் முதலாவது நல்லா நடக்கணும், அதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். இன்னொரு வசனம் 1 பேதுரு 5:9 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பவான். எபேசியர் 6:11 நான் வேகமாக கடந்து செல்கிறேன், நமக்கு நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், லூக்காவின் புஸ்தகம் 9:61-62 லூக்கா 9:61-62 பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்னார். தயவு செய்து குற்றப்படுத்தப்பட வேண்டாம், குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம். ஆனால் உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன், தீர்மானம் எடுங்கள், தேவனிடத்திலே அதை வையுங்கள், பின்பதாக நீங்கள் அதை செயல்படுத்துங்கள். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நம்முடைய இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் உங்களுக்கு அந்த வசனம் படிக்கும் பொழுது நிச்சயமாய் நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு அதுக்குள்ளே வரும் என்று நான் சொல்ல முடியும். நெகேமியாவின் புஸ்தகம் 2:1-5 நான் வாசிக்கிறேன், பழைய ஏற்பாட்டிலே 604 பேஜ் நம்பர் 604 நெகேமியா 2:1-5 ரொம்ப அழகான ஒரு உதாரணம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாய் செயல்படுத்தலாம் என்கிற ஒரு அழகான ஒரு உதாரணம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான்,
மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். கவனிங்க, இப்பதான் நம்முடைய சப்ஜெக்ட். நான்காவது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து, அதாவது என்ன பண்ணாரு, முதலாவது அவர் தீர்மானம் எடுத்துக்கொண்டார், சொல்வதற்கு முன்னதாக செயல்படுத்துவதற்கு முன்னதாக தேவனிடத்தில் ஜபித்து, இப்பொழுது ராஜாவை பார்த்து, ஐந்தாவது வசனம், ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததனால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இந்த ஒரு அந்த பாடத்தை பத்தீங்களா, என்ன அழகாக கொண்டு வர்றாரு. நாம முதலாவது நாம தீர்மானம் எடுக்கணும், எனக்காக கிறிஸ்து மறித்திருக்கிறார், அப்பேற்பட்ட கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த கிறிஸ்துவ அல்லாமல் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒருவரும் அல்லை, வானத்தின் கீழே பூமி எங்கும் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் விசுவாசித்தேன், மனம் திரும்பினேன், பாவம் மன்னிப்பு என்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் வேறொரு சூழ்நிலைக்காக நான் மற்ற காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமோ, நான் இனி செய்ய மாட்டேன் என்பதை தீர்மானித்து தேவனிடத்தில் ஜெபித்து, தேவனே இந்த காரியம் எனக்கு நன்மையாய் முடிய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதை வாழ்க்கை செய்வார். அதற்காக நீங்களும் நானும் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த சூழ்நிலைக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய அநேக பிள்ளைகளை தேவன் இதிலிருந்து விடுதலை கொண்டு வருவார் என்பதிலே உங்கள் முன்னதாய் நான் வைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தகவல். 10 வருடங்கள் இந்த தேசத்துல நான் கடந்து விட்டேன். பல வகையில என்னுடைய முதலாளிமார் போக வேண்டாம் என்று சொல்லியும் ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே நான் தீர்மானம் எடுத்து நிச்சயமாய் நான் இந்தியா திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் முடிவெடுத்தது நிமித்தமாய் எல்லாம் பேக்கிங் செய்ய தொடங்கிவிட்டோம். ஏறத்தாழ 10 பெட்டிகளை நாம் அடுக்கி வைத்திருக்கிறோம். அதெல்லாம் இனி கடல் கப்பல் பிரயாணங்களில் அதை போட வேண்டும், சி கார்கோவில் போட வேண்டும், அப்பொழுதுதான் வீடு போய் சேர முடியுமில்ல. எங்களுடைய ஃப்ளைட்டில் அதை எடுத்து கொண்டு போவதுக்கு இடம் இல்லை, அது வந்து அதிகமான பண விரயமாகும். அதனால் நாங்கள் பேக்கிங்லாம் தொடங்கிட்டோம். தயவு செய்து நீங்கள் மன்னிக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், இது நம்முடைய ஒமானிலே இது என்னுடைய கடைசி பாடமாகவும், இனி 2 வாரங்கள் நீங்கள் எனக்கு கேப் கொடுக்கணும். 2 வாரங்கள் கழித்து இனி மே மாதம் கத்திரிக்கு சித்தமானால் மே மாதம் 14ஆம் தேதி மீண்டுமாக நாம் இதே ஆன்லைன் வகுப்பில் நாம் சந்திக்கலாம். இது தவிர்க்க முடியாத ஒரு நீண்ட இடைவெளி, அதாவது 2 வாரங்கள். அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் 2 வாரங்கள் தடைபடும். அடுத்த வாரம் நான் ஒமானில் இருப்பேன், ஆனால் இந்த செட்டிங் எல்லாமே பேக் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு. அதுக்கு அடுத்த வாரம் நான் இந்தியாவில் போய் சேருகிற ஒரு நாள், 5ஆம் தேதி நாங்கள் இங்கிருந்து புறப்படுகிறோம். அதற்கு பின்னதாக குவாரண்டைன் உண்டு. இந்தியர்களுக்காக நான் முக்கியமாக ஜெபிக்க வேண்டும். அநேக இடங்கள் அன்னை கொத்து கொத்தாக மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வைராக்கியமான, ஒரு சங்கடமான, நெருக்கமான ஒரு காலகட்டங்களிலே ஜனங்கள் இருக்கிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பாரப்பட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து இதை மனதில் வைத்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஊழியர் இதை அவர் தொடர்ந்து கடைசி ஜபத்தை ஏறெடுக்க முடியாது அவரை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் எல்லாவருக்கும் 23வது வேத பாட வகுப்புகளிலே கவனத்தோடு ஒவ்வொருத்தரும் பயபக்தியோடு உற்சாகத்தோடு தேவ சமூகத்திலே அவரை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நல்ல நாளில் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்கள் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்லியிருந்தார். இறுதியாக சொல்லி முடிக்கும் பொழுது அந்த தீர்மானங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். வருகிற 2 வாரங்களும் நம்முடைய தீர்மானங்கள் இன்னும் அதிகமாக உறுதியாக இருக்கும். மீண்டும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும்படியாக இன்னும் அவர் நமக்கு ஆழ்ந்த சத்தியத்தை
உற்சாகத்தோடு கொடுக்க நாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க நம் ஜபத்தோடு கூட நம் ஒவ்வொருவராய் அவருக்காக நாம் அதிகமாக நாம் ஜபம் செய்வோம். இந்த இறுதி ஜபத்தினை அன்புக்குரிய ஐயா மிக்கேல் ஞானம் ஐயா அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மிக்கேல் ஞானம் ஐயா நமக்கு ஜபம் செய்வாராக. நாம் ஜபம் செய்வோம். எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்து நிற்கும் எங்கள் பரம தந்தையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாற்பட்ட நாமத்தில் உம்மை தாழ பணிந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். தர்மியான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரே, தாமே அருமையான சத்தியத்தை அருமையான ஊழியர் மூலமாக எங்களுக்கு இந்த வேளையிலே மிகவும் நேர்த்தியாக ஊழியர் மூலமாக எங்களுக்கு சொன்னதை நாங்கள் நன்றியாய் பார்க்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் தகப்பனே நாங்கள் எல்லா உமது நாம மகிமைப்படும்படியான காரியங்களே செய்யவும் எல்லாவற்றிலும் உமக்கு முன்னிறுத்தி நீர் சொன்னவற்றை நாங்கள் எங்களுடைய தின காரியங்களிலே செய்யவும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் நாங்கள் கவனத்தை செலுத்தாமல் உமது வார்த்தை எங்களுக்கு என்ன போதிக்கின்றதோ அந்த பிரகாரமாக நாங்கள் செய்து இன்னும் அதிகமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை பாராட்டும். இப்படியாக தகப்பனே எங்களுக்கு நீர் போதித்து வரும் எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அருமையான ஊழியருக்காகவும் அவருடைய அந்த பயணத்திற்காகவும் நாங்கள் அவருடைய பயணத்தில் தேவன் கூட இருந்து எல்லா விதத்திலும் அவரை பாதுகாத்து சுகத்தோடும் பலத்தோடும் இந்திய தேசத்துக்கு அவரை கூட்டி வந்து சேர்க்க முடியாத மன்றாடுகின்றோம். இன்னுமாக தகப்பனே நாங்கள் அவர் மூலமாக இன்னும் பல காரியங்களை அறிந்து கொள்ளவும் தேவரீர் கிருபை பாராட்டும்படி மன்றாடுகின்றோம். எல்லா விதத்திலும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும் இன்னும் நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கவும் தேவரீரங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். எங்களுக்காக மறித்து உயிர்த்து வானகம் சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமே ஆமே.